வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்கள் உடல் உறவால் உலகம் வெப்பமாகுதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதை நான் சொல்லலை, பல ஆராய்ச்சியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் தான் சொல்கிறாங்க. அது எப்படி எதனால்ன்றதை பார்க்கலாம் வாங்க. காண்டம்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஆண் இல்லைனா பெண் உடல் உறவும் போது யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப பாதுகாப்பானதும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லுது. இவ்வளவு நன்மை தரக்கூடிய பொருளாளியாக உலகம் வெப்பமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. எப்படின்னா, இதை ஒரு விதமான சிந்தட்டிக் ரப்பராலேயும் நிறைய கெமிக்கல்ஸாலேயும் தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் மக்கும் தன்மை கிடையாது. இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறாங்களா கேட்டால், அதுவும் கிடையாது. இதை பார்த்திங்கன்னா நிறைய திறந்த வெளிகள்லேயும் நீர்நிலையங்கள்லேயும் இந்த மாதிரி இடத்துல தான் தூக்கி வீசப்படுது. இன்னும் சில இடத்துல இதெல்லாம் எரிக்கப்படுது. இதனால் நீர், நிலம், காற்று இதெல்லாம் மாசுபடுதுன்னு நிறைய ஆராய்ச்சியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்கிறாங்க. ரெண்டாவது, செக்ஸ் டாய்ஸ். இப்போ இதை பல நாடுகளில் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் இது போன்ற பொருளால் தான் செய்யப்படுது. இந்த மாதிரி பொருள்களால் இவ்வளோ பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஒரு சர்வே படி அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் வருஷத்துக்கு 1000 கோடி காண்டம்ஸை செய்கிறாங்க. இதுவே உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் கணக்கெடுத்து பாருங்கள், அது 1000 கோடியே தாண்டும். இது எல்லாத்தையும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இதனாலேயும் உலகம் வெப்பமாகுதுன்னு சமூக ஆர்வலரும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மாற்று வழி சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா, பயோடிக்ரேடபிள் காண்டம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு குடலில் இருந்து செய்யப்பட்டது. இப்படி தான் பண்டைய காலத்தில் நம் முன்னோர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியும் இப்போ பயன்படுத்தலான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மற்றும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 100% பாதுகாப்பானது கிடையாது, மேலும் நோய் தொற்றுகள் பரவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரீயூசபிள் காண்டம்ஸ். இந்த ரீயூசபிள் காண்டம்ஸ் பார்த்திங்கன்னா 100% பாதுகாப்பானதும், அது மட்டும் இல்லாமல் இந்த காண்டமோட யூசேஜையும் குறைக்கலான்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.